அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினியவர்களே, ஒரு பெண் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வருகிறார். அந்த தேவையை குறித்து சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பெண்மணியினுடைய தேவையை நிறைவுபடுத்தி வைத்துவிட்டு, உனக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்கிறார்கள். ஆம் நாயகமே, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. கணவர் இருக்கிறார் தானே? ஆமாம். அவரோடு நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்ற பொழுது நான் அவரை அவ்வளவு பொருட்படுத்த மாட்டேன் என்று அவர்கள் குறிப்பிட்ட சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال فاين انت منه فانما هو جنتك ونارك. என்ன இப்படி சொல்கிறாய் நீ? உன்னுடைய சொர்க்கமும் அவர்தான், உன்னுடைய நரகமும் அவர்தான். உன்னை சொர்க்கத்தில் நுழைப்பதாக இருந்தாலும் அவராக இருப்பார், உன்னை நரகத்தில் தள்ளுவதாக இருந்தாலும் அவராக இருப்பார். எனவே அவரை நீ கண்ணியப்படுத்த வேண்டும், அவரை மேன்மைப்படுத்த வேண்டும், அவருடைய கட்டளைக்கு நீ இணங்க வேண்டும் என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல் இன்னொரு தகவலையும் சொல்லுவார்கள். ஒரு பெண்ணை அவளுடைய கணவன் அழைக்கிறார், இவள் மறுக்கிறாள் செல்வதற்கு, மறுக்கிறார். இருவருமாக பிரிந்தே அந்த இரவு தூங்குகிறார்கள் என்று சொன்னால், அந்த இரவு முழுவதும் அந்த பெண்ணின் மீது லஅனத்துகள் மலாயிகா ஹத்தா துஸ்பிஹா, பகலாகும் வரை சுபுஹ் ஆகும் வரை அந்த பெண்ணை மலக்குமார்களாகிய வானவர்கள் லானத்து செய்து கொண்டிருக்கிறார்கள், சபித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள். எனவே அந்த பெண்ணினுடைய அந்த பெண் தன்னுடைய கணவனின் அவசியத்தை உணர்ந்து, அவனுடைய மேன்மையை உணர்ந்து, அவனுக்கு எல்லா வகையிலும் கட்டுப்பட்டு முறையாக நடக்க வேண்டும். ஏற்கனவே நாம் சொன்னது போன்று ஷரியத்திற்கு மாற்றமாக, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக கணவன் சொன்னால் அதை செயல்படுத்தக்கூடாது. அதை தவிர்த்து அவன் எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவள் எளிதிலே சொர்க்கம் நுழைய முடியும் என்பதை இந்த தகவல்கள் நமக்கு மிக அற்புதமாக தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனவே சங்கை மிகுந்த பெருமக்கள், அருமையான தாய்மார்கள், தங்களுடைய இல்லங்களில் கணவன் தரக்கூடியதை பொருந்தி கொண்டு, கணவனினுடைய நிலையை விளங்கிக் கொண்டு, அவனுடைய தரம் என்ன, அவனுடைய பொருளாதாரம் என்ன என்பதை விளங்கிக் கொண்டு அதற்கு தகுந்தவாறு தன்னுடைய வாழ்க்கையை சமைத்துக் கொள்வதுதான் ஒரு சாலச் சிறந்த பெண்மணிக்கு அடையாளம் என்பதை உணர்ந்து, கணவனின் பொருத்தத்தை என்றும் நாடி நீங்கள் செயல்படுவீர்களாக. அத்தகைய பெண் மக்களாக, சுவன பெண்மணிகளாக, சுந்தரிகளாக அல்லாஹ் நம் மக்களை ஆக்கி அருள்வாளிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.